உலகத்துல பல சம்பவங்கள், பல காரியங்கள் உலகத்துல தான் நடக்குது. அல்லேலூயா. தேவனான நம்மை, அல்லேலூயா, இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிருக்காரு, வேறு பிரித்திருக்கிறார். நம்மை பரிசுத்த அழைப்போட நம்மை அழைத்திருக்கிறார். ரட்சித்து பரிசுத்த அழைப்பு. இன்னைக்கு அதிகாலை நாங்கள் தியானிக்கும் போது அதான் நாங்கள் வாசித்தோம். ரட்சித்தவர் பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கே மகிமுண்டாவதாக. ஜெபத்தோட்ட ஜெயிக்குதங்களை 86வது பாடல். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கிவிட்டீ. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கிவிட்டீ. ஐயா நீதிமானாக்கிவிட்டீ. ஐயா நீதிமானாக்கிவிட்டீ. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்தி. ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்தி. என்னை மறுபடி பிறக்க செய்தி. என்னை மறுபடி பிறக்க செய்தி. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம் இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், ஓ புறவாக்கப்பட்டோம். உம் இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், ஓ புறவாக்கப்பட்டோம். ஐயா ஓ புறவாக்கப்பட்டோம். ஐயா ஓ புறவாக்கப்பட்டோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். ஐயா பிரகாசம் அடைகின்றோம். ஐயா பிரகாசம் அடைகின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை அன்றி யாரிடம் செல்வோம், ஜீவனுள்ள வார்த்தை நீரே. உம்மை அன்றி யாரிடம் செல்வோம், ஜீவனுள்ள வார்த்தை நீரே. ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீரே. ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீரே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை விட்டு நாங்கள் யாரிடத்துல போவோம்? அல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தைகள் இடத்தில் உண்டே. உண்மைதான், பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற
விருப்பமே இல்லை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். அல்லேலூயா, அவர்தான் அல்லேலூயா சகலத்தையும் வாய்க்க செய்கிற தேவன். அல்லேலூயா, அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த கடைசி அந்த சனத்தை மட்டும் பாடப்போகிறோம். உம்மையன்றி யாரிடம் செல்வோம், ஜீவனுள்ள வார்த்தை நீரே பாடுமெல்லாம் சேர்ந்து. ஆமே, உம்மையன்றி யாரிடம் செல்வோம், ஜீவனுள்ள வார்த்தை நீரே ஐயா, ஜீவனுள்ள வார்த்தை நீரே ஐயா, ஜீவனுள்ள வார்த்தை நீரே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. தொடர்ந்து நம்ம மத்தியில் இருக்கிற அல்லேலூயா பாஸ்டர் ஸ்லோமேன் அவங்க பாடல்களை நடத்துவார்கள். அல்லேலூயா, நம்ம எல்லாரும் உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவரை எக்காலத்தில் நம்ம ஸ்தோத்தரிக்கணும். அல்லேலூயா. உபாகம் 23:14 வசனத்தில் ஆண்டவர் காலையில் பாடல் ஆராதனை நடத்தின பிறகு அந்த கூகுள் மீட்டில் ஒரு வார்த்தை ஆண்டவர் நிலைப்படுத்திட்டே இருந்தார். அப்படியே காலையிலேருந்து அதை தேடுனே ஆலயத்துக்கு வந்தேன்னு அந்த வசனம் கரெக்டான அந்த இடத்துக்கு வந்துருச்சு, ஞாபகம் படுத்திட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. உபாகம் 23:14 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும், உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாத படிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது. அல்லேலூயா. நம்முடைய பாளையம், நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க கடவுது. ஏன்னா தேவனுடைய ஆலயமாக நாம் இருக்கிறனால எந்த அசுசிக்கு நமக்கு என்னல்ல இடமில்லை. அல்லேலூயா. தேவன் நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஜெபத்தோட ஜெயிக்குதங்கள்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் நாவில் இருக்கும் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை உயர்த்துவோமா. 390வது பாடல். தயங்கு, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தருக்கு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கேக்குதா சவுண்டு? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பே சோத்தரிப்பே, அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒளித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பே சோத்தரிப்பே, அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒளித்திடுமே. கர்த்தரை கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பே, அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒளித்திடுமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் பாடுவோமே, ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே, ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பே சோத்தரிப்பே, அவர் துதி எப்பொழுதுமே என் நாவில் ஒளித்திடுமே. கர்த்தரை கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பே, அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒளித்திடுமே. ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எலியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எலியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள்.
இணைந்து துதித்திடுவோ, அவன் நாமம் உயர்த்திடுவோ, இணைந்து துதித்திடுவோ, அவன் நாமம் உயர்த்திடுவோ. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே, ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே, ஆனந்தமே புறபகதடா. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் காலத்திலும் சோத்தரிப்பே சோத்தரிப்பே, அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. கர்த்தரை கர்த்தரை நான் காலத்திலும் சோத்தரிப்பே சோத்தரிப்பே, அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. துணை வேண்டி நான் மஞ்சாடினேன், மறுமொழி பகிர்ந்தார் அவர் எனக்கு. துணை வேண்டி நான் மன்றாடினேன், மறுமொழி பகிர்ந்தார் அவர் எனக்கு. எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார், எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே, ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே, ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. கர்த்தரை கர்த்தரை நான் காலத்திலும் என்னாவில் ஒளித்திடுமே. ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பம் உண்டோ? ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பம் உண்டோ? தீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு விலக்கிடுவோ, தீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு விலக்கிடுவோ. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே, ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே, ஆனந்தமே புறபகா பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் காலத்திலும் சோத்தரிப்பே சோத்தரிப்பே, அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. கர்த்தரை கர்த்தரை நான் காலத்திலும் ஓ சகதடலரவா, அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. நோக்கி பார்த்தேன் முகமலந்தேன், அவமானம் அடைய விடவில்லையே. சொல்லுவோம், நோக்கி பார்த்தேன் முகமலந்தேன், அவமானம் அடைய விடவில்லையே. கூவி அழுத்தேனா செவி சாய்த்து பயம் நீக்கினான், கூவி அழுத்தேனா செவி சாய்த்து பயம் நீக்கினான். ஆனந்தமே
பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே ஆமென் ஆனந்தமே புகழ் ஆடலுடன் பாடுவோமே நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரின் நான் காலத்திலும் சோத்தரிப்பே சபதுடலகதடா அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே கர்த்தரை கர்த்தரின் நான் காலத்திலும் சோத்தரிப்பே அவர் தூதிய பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும் நீ மீட்டு கொண்ட என்னான்மா அக்களித்து அகமகிழும் பாடும் நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும் நீ மீட்டு கொண்ட என்னான்மா அக்களித்து அகமகிழும் நான் பாடுவேன் நான் துதிப்பேன் இரவு பகல் என் நேரமும் நான் பாடுவேன் நான் துதிப்பேன் இரவு பகல் என் நேரமும் துதியால் என்னாவு நிறைந்து இருப்பதாக சொல்லுவோம் துதியால் என்னாவு நிறைந்து இருப்பதாக நாள்தோறும் உம்மை துதிப்பே நம்பிக்கையோடு துதிப்பே ஆமே நாள்தோறும் உம்மை துதிப்பே மீட்டு கொண்ட என்னான்மா அக்களித்து அகமகிழும் பாடும் நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும் நீ மீட்டு கொண்ட என்னான்மா அக்களித்து அகமகிழும் எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே சொல்லுவோ என் புகலிடமும் என் காப்பகமும் எல்லாம் நீதானே நாள்தோறும் உம்மை துதிப்பே நம்பிக்கையோடு துதிப்பே நாள்தோறும் உம்மை துதிப்பே நம்பிக்கையோடு துதிப்பே நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும் நீ மீட்டு கொண்ட என்னான்மா அக்களித்து அகமகிழும் பாடும் நான் பாடும்போது ஆமென் நீ மீட்டு கொண்ட என்னான்மா அக்களித்து அகமகிழும் கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர் கருவறையில் நான் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர் குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர் ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர் நாள்தோறும் உம்மை துதிப்பே நம்பிக்கையோடு துதிப்பே நாள்தோறும் உம்மை துதிப்பே நம்ப
நம்பிக்கையோடு துதிப்பே நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும் நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும் நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும் நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும் இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம் என் இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம் நீதானே என் தலைவர் நோக்கமும் நம்பிக்கையும் நீதானே என் தலைவர் நோக்கமும் நம்பிக்கையும் நாள்தோறும் உம்மை துதிப்பேன் நம்பிக்கையோடு துதிப்பேன் நாள்தோறும் உம்மை துதிப்பேன் நம்பிக்கையோடு துதிப்பேன் நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும் நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும் பாடும் நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும் நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்கருக்கும் ஓ கருவறையில் கருவறையில் இருக்கும் போதே கத்தர் என்னை பராமரித்தி நான் கருவறையில் இருக்கும் போதே கத்தர் என்னை பராமரித்தி குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தி ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தி நாள்தோறும் உம்மை துதிப்பே நம்பிக்கையோடு துதிப்பே ஆமென் நாள்தோறும் உம்மை துதிப்பே நம்பிக்கையோடு துதிப்பே நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும் நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும் நான் பாடும்போது ஓ சகதடரபா நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா ஆக்களித்து அகமகிழும் நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பே நம்பிக்கையோடு துதிப்பே நாள்தோறும் ஓ சகதட ரிகதட நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பே நம்பிக்கையோடு துதிப்பே அதிகாலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தானே சு அப்பா அப்பா எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர் எபினேசர் எபினேசர்
உதவி செய்தி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி எபினேசர் எபினேசர் அதிகாலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு உங்களுக்கு தான் எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி அதிகாலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா ஓ அப்பா அப்பா யெகோவா யெகோவாயிரே ஆமே எல்லா பார்த்து கொள்வீர் யெகோவாயிரே அதிகாலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா எஸ் லார்ட் அப்பா அப்பா பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் ஆமே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் அதிகாலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சகதுடரபலக உங்களுக்கு தான் அப்பா 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 சொல்லுவோ அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா ஓ சகதட அப்பா அப்பா உங்களுக்கு தான் நாள்தோறும் உம்மை துதிப்பே நம்பிக்கையோடு துதிப்பே ஆமென் நாள்தோறும் அப்பா அப்பா உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் அப்பா அப்பா இயேசு ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரலோக ராஜாதி ராஜனுக்கு கர்த்தாதி கர்த்தருக்கு நாம் துதிகளை பலிகளை நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அல்பரு சகதடல மகந்தரபா அல்பரு சிக்கரி பல ரே மகவுடரி அந்தரபா ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே தேங்க்யூலோ அப்படியே தேவன் அப்படியே நம்ம மெதுவா ஹார்பாரா ஷேக்காரபா அந்தரா அப்படியே தேவனை நம்ம ஆராதிப்போமா ஹல்லேலூயா என் தேவனே என் ராஜனே ஸ்தோத்திரம் தேடுகிறேன் நான் அதிகாலம் என்று சங்கீதக்காரன் 63 பாடுகிறார்
அந்த பாடலை அப்படியே நம்ம பாடுவோமா ஓ ரபா ஷல்பர கதரபா என் தேவனே என் ராஜனே தேடுகிறே அதிகாலமே என் தேவனே என் ராஜனே தேடுகிறேன் அதிகாலமே தேடுகிறேன் அதிகாலமே என் தேவனே என் ராஜனே தேடுகிறேன் அதிகாலமே என் தேவனே ஆமென் தேடுகிறேன் அதிகாலமே தேவையெல்லாம் நீர்தானையா என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவையெல்லாம் நீர்தானையா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவனே என் ராஜனே தேடுகிறே அதிகாலமே என் தேவனே என் ராஜனே தேடுகிறே அதிகாலமே தேவையெல்லாம் நீர்தானையா என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவையெல்லாம் நீர்தானையா நாட்களெல்லாம் தண்ணீரில்லா நீளம் போல தாகமா இருக்கிறே தண்ணீரில்லா நீளம் போல தாகமா இருக்கிறே உன் வல்லமை உன் மகிமை என் உள்ளமெல்லாம் ஏங்குதையா உன் வல்லமை உன் மகிமை என் உள்ளமெல்லாம் ஏங்குதையா தேவையெல்லாம் நீதானையா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவையெல்லாம் நீதானையா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவனே அதிகாலமே என் தேவனே என் ராஜனே தேடுகிறேன் அதிகாலமே படுக்கையிலும் நினைக்கின்றேன் நடு இரவில் தியானிக்கின்றேன் படுக்கையிலும் நினைக்கின்றேன் நடு இரவில் தியானிக்கின்றேன் உன் நினைவு என் கனவு உறவெல்லாம் நீர்தானையா உன் நினைவு என் கனவு உறவெல்லாம் நீர்தானையா என் தேவையெல்லாம் நீர்தானையா என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவையெல்லாம் நீர்தானையா என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவனே என் ராஜனே தேடுகிறே ஆர்வமுடன் தேடுகிறே ஆர்வமுடன் மேலானது உன் பேரன்பு உயிரினும் மேலானது மேலானது உன் பேரன்பு உயிரினும் மேலானது என் உதடு உம்மை துதிக்கும் உயிருள்ள நாட்களெல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும் உயிருள்ள நாட்களெல்லாம் தேவையெல்லாம் நீதானையா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவையெல்லாம் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம்
என் தேவனே என் ராஜனே தேடுகிறே அதிகாலமே என் தேவனே தேடுகிறே அதிகாலமே தேவையெல்லாம் நீதானையா ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என் தேவையெல்லாம் நீதானையா நாட்கள் எல்லாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா படுக்கையிலே நான் நினைக்கிறேன் இரவுகளிலே உண்மை நான் தியானிக்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறது போல ஹல்லேலூயா அது கர்நாடிக் இசையில் பாடியிருப்பார் ஃபாதர் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஆமென் நம்ம எல்லாம் எழுந்து வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்வோம் பரிசுத்த வேத புஸ்தகத்தை கையில் எடுத்து பயபக்தியோட சங்கீதம் 81 மாறி மாறி நாம் வாசிக்க போகிறோம் சங்கீதம் என் தேவையெல்லாம் நீதான் ஐயா அவர் எல்லாம் என்ன பண்ணுவார் பார்த்துக்கொள்வார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்லேலூயா வனாந்திரத்தில் 40 வருஷம் அவர்கள் வஸ்திரம் பழமையாகவும் இல்லை அவர் பாதரட்சை தேய்ந்து போவதும் இல்லை அவர்கள் ஒருவனும் பலவீனப்பட்டதும் இல்லை அல்லேலூயா நம்ம தேவன் நம்மளை நித்தியமாய் நம்மை நடத்துகிற தேவன் அவர் முற்று முடிய நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன் ஹல்லேலூயா இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன் நம்ம சொல்றது மாத்திரமல்ல அதை விசுவாசிக்கணும் அதை அபியாசிக்கணும் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய எதுவரை நடத்துவாராம் மரண பரியந்தம் நடத்துகிறவர் ஹல்லேலூயா நாம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கீர்த்தித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாப்பின் சங்கீதம் மாறி மாறி நாம் வாசிக்க போகிறோம் நம்முடைய பலனாகி தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் தம்புரு வாசித்து வீணையும் இணைய யோசையான சுரல மண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள் மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் போதுங்கள் இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாய் இருக்கிறது நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் அதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார் அவன் தோளை சுமைக்கு விளக்கினேன் அவன் கைகள் கூடைக்கு நீக்கலாக்கப்பட்டது நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அளினேன் மேரிபாவின் தண்ணீர் இடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன் என் சனமே கேள் உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன் இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் உனக்குள் வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை இஸ்ரேல் என்னை விரும்பவில்லை ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்துக்கு விட்டுவிட்டேன் தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள் ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரேவின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கை அவர்களை சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன் அப்பொழுது கர்த்தரை பாய்க்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும் உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலை தேடினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்பதே ஆமென் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா இந்த சங்கீதம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு சங்கீதமாக நம்ம பார்க்கிறோம் தியானிக்கிறோம் முதல் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அவரை ஆர்ப்பரிக்க வேண்டுமாம் நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரிக்கணும் அல்லேலூயா ஆர்ப்பரிப்போட தேவன் என்ன பண்ண அவரை துதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் எப்பெல்லாம் சத்துரு நம்மளை நெருங்கும் போதோ அல்லது மற்ற நேரங்களில் கூட எப்பொழுதும் அவர் என்ன பண்ண ஒரு ஆர்ப்பரிப்பு அல்லேலூயா அடுத்தது 2 வசனத்துல சங்கீதம் பாடுங்கள் நீங்கள் ஒருவருக்கொருவை ஞான பாட்டினால் என்ன பண்ண புத்தி சொல்லுங்க என்று சொல்லுகிறது சங்கீதத்தினால் ஞான பாட்டினால் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போது என்ன பண்ணுமா சங்கீதம் பாடணும்
இப்போ அந்த சங்கீதமே என்ன ஆச்சு இன்னைக்கு இசையாக இன்னைக்கு ஆடியோல வந்திருக்கு. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சங்கீதம் ஒன்று முதல் கடைசி வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க கர்நாடிக்கில் அழகாக பாடி என்ன பண்ணிக்க அந்த சங்கீதத்தை வாசிப்பதை நம்மளால் பார்க்க முடியும். மூன்றாம் வசனம், நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஓதுங்கள், முதல் ஆர்ப்பரியுங்கள், சங்கீதம் பாடுங்கள், மூன்றாவது எக்காலம் ஓதுங்கள், நாலாவது அவர் நியமித்த நியாயங்களை என்ன பண்ணுமா கடைபிடிக்க வேண்டுமாம். அதான் சொல்றேன், இது இஸ்ரேவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாக இருக்குது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பில் சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோளை சுமக்கி விளக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு. எவ்வளவு அருமையானது, அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கியிருக்க. பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, சாத்தானுடைய நுகத்திலிருந்து தேவன் நம்மளை என்ன பண்ணிக்கிறார், வெளியெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். இனி நீங்கள் அடிமை நுகத்துக்கு உட்படாமல் என்று பவுல் எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு சாத்தானுக்கு நம்ம அடிமை கிடையாது. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹாலேலூயா. வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஹாலேலூயா. அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாம் வசனம், நெருக்கத்துல நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அறிந்தேன். சீனாய் மலையிலே, மேரிபாவின் தண்ணீர் இடத்திலே, அல்லேலூயா, மாறாவை நீர் ஊற்றிலே, கசப்பான நீர் ஊற்றில உன்னை சோதித்தறிந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல தேவன் என்ன பண்றாரு, அவனுடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிற, உன்னை சோதி தருந்தே என் ஜனமை கேள், உனக்கு சாட்சிட்டு சொல்வேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். அந்நிய ஒன்பதாம் வசனம், அந்நிய தேவனை நீ என்ன பண்ணக்கூடாது, நமஸ்கரிக்க வேண்டாம். பத்தாம் வசனம், உன் வாயை விரிவாய்த்தர அதை நான் நிரப்புவேன். நிரப்புகிறவர் கம்பீரமாய் துதிக்க வேண்டும், சங்கீதம் பாட வேண்டும், அலையிலும் எக்காலம் ஊத வேண்டும். ஹாலேலூயா. தேவன் விதித்த நியாயங்களை கை கொள்ள வேண்டும். அவருடைய சாட்சியை நமக்கு என்ன பண்ணிக்கார், நாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஹாலேலூயா. பாருங்க, இன்னொரு இடத்துல பதினாலாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சீக்கிரத்தில் அவர்களை என்ன பண்ணுவேன், எதிராளிகளே சீக்கிரமாய். நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் காலத்தாமதம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் காலத்தாமதம். ஆனால் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் காலதாமதம் பண்ணவில்லை. உங்கள் சத்தத்துக்கு அவர் காலதாமதம் பண்ண மாட்டார். ஏற்ற வேளையில் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார். ஹாலேலூயா. அதன் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். என் ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை. உனக்கு குறித்திருக்கிற, அவர் சொல்றார் யோபுசுராய், அவர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். இப்படியான அநேக காரியங்கள் அவரிடத்துல உண்டு. சீக்கிரமாகவே கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காத்திருப்போமா? கர்த்தருக்கு நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து அமர்ந்திருக்கணும். தேவ சமூகத்தில் பொறுமையுடன் காத்திருக்க, உலக மக்கள்லாம் அவசரப்பட்டு போவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், முந்தினோர் பிந்தினோராயும், பிந்தினோர் முந்தினோராயும். ஹாலேலூயா. அவர் நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உச்சிதமான கோதுமையினாலும் அவர்களை போஷிப்பார், கண்மலை தேனிலால் உன்னை உச்சிதமான கோதுமை. ஹல்லேலூயா. நீங்கள் புஷ்டியாய் செழுமையாய் இருப்பதா தேவனுக்கு விரும்பும். நீங்க யாருக்கு அடிமை இல்லை. என்ன சொல்லிக்கார், அவன் தோளை நான் சுமக்கு விளக்குவேன், அவன் கைகளை கூடைக்கு நான் நீக்கலாக்குவேன். இயேசு சுமந்து கொண்டாரே, இனி நான் சுமக்க தேவையே இல்லை. என் பாரங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டேன். உங்கள் பாரங்கள் எல்லாம் இந்த இடத்துல இறக்கி வச்சிருங்கப்பா. ஒருத்தர் கவலையோடு திரும்பி போக முடியாது. ஹாலேலூயா. இது அவருடைய வாசஸ்தலம், வானம் அவருடைய சிங்காசனம், பூமியினுடைய பாதபடி. உன் வாயை விரிவாய்த்தர உச்சிதமான கோதுமையினால் நிரப்புவார். கண்மலை தேனினால் உன்னை திருப்தியாக்குகிற தேவன், வலுவாதபடி காக்கிறவர். உங்களுடைய பிள்ளைகள் எல்லா காரியங்களும் அவரிடத்துல கொடுத்து விடுங்க.
சங்கீத 34:37ல சொல்லப்படுது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவீ அவர் மேல் நம்பிக்கையாய் இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அல்லேலூயா ஆமென் சீட்டு மடியில் போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் எனக்கு ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கிற தேவன் नंरी आवियानवरे नंरी नंरी क्रिस्तवारण पदमून उन पाद पणिंदे தேவ பிரசன்ன நம்மை நிரப்பி கொண்டே இருக்கிறது அல்லேலூயா நிரப்பி கொண்டே இருக்கிறார் அவர் தம்முடைய இடத்துல வருகிறவர் புறம்பே தள்ளுவதில்லைங்க அவர் தள்ள மாட்டாருங்க மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் இரக்கமுள்ள தேவன் வேதம் சொல்கிறது அவர் நம்மேல் மனதுருக்கமாய் இருக்கிறாராம் மன உருக்கத்தின் தேவன் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க அவர் என் மேல் மன உருக்கமாய் இருக்கிறார் நம்மேல மனதுருக்கம் உடையவர் ஹalleluya மூணாவது சரணம் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் ஹalleluya ஹalleluya நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி திசை கேட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர் திசை கேட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர் உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே எசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே எசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே தேடினதா கண்டடைந்தே பாடிட பாடல்களே தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஏந்தலெந்தே உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே அல்லேலூயா சங்கீதத்தை எப்படி வாசித்தோம் அந்த 81வது சங்கீதத்தில் நெருக்கத்தில் என்ன நோக்கி கூப்பிட்டாய் அல்லேலூயா நான் என்ன பண்ண உனக்கு இடி முழக்கம் உள்ள சார் என்ன பண்ண சீனாய் மலையிலிருந்து உனக்கு நான் மறு உத்தரவு கொடுத்தேன் அல்லேலூயா நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வங்க அல்லேலூயா என்னுடைய பெருமூச்சை சிலருடைய பெருமூச்சை கேட்டாராம் ஒரு தாய் தன் பாலகனை தேற்றது போல உங்களை அவர் தேற்றுவார் சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம் நெருக்கத்திலே நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் இடி முழக்கமும் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன் இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து நான் என்ன பண்ண உனக்கு உத்தரவு அருளினேன் மேரிபாவின் தண்ணீரண்டல் இடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன் ஆமென் அல்லேலூயா மாராவை மதரமாய் மாற்றுகிற தேவன் அல்லேலூயா உங்க வாழ்க்கையில மாறா இருக்குமான மாறனால் என்ன அர்த்தம் கசப்பு இருக்குமானால் இன்றைக்கு தேவன் மதுரமாய் மாற்றுவார் ஹல்லேலூயா உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார் உன் கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் உன் கண்ணீரை துடைக்கிற தேவன்
நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தே. திசை கேட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். திசை கேட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். உன் பாதம் பணிந்து என்னாலும் தூதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதயம் தெய்வமே நீ, எனது இறைவா ஆளுயிரே. பாடுங்க பார்க்கலாம். என் இதயம் தெய்வமே நீ, எனது இறைவா நேசிக்கிறே. இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவே. நேசிக்கிறே இயேசுவேவும் நேசமுகம் என்றும் கண்டிடுவேன். உன் பாதம் பணிந்தே என்னாலும் தூதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாருதல். என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாருதல். உமது கோலும் உந்தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுவே. உமது கோலும் உந்தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் உள்ளம், இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்த நன்கு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்கு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னை புது எண்ணெயினால் அவர் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. புது எண்ணெயினால் நான் நிரப்பப்படுகிறேன், அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். எவ்வளோ ஒரு பாக்கியம் பாருங்களேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளை நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் வந்திருப்பது புது எண்ணெயினாலே. எண்ணெய் என்பது அபிஷேகத்தையும் குறிக்கும், எண்ணெய் என்பது ஆசீர்வாதத்தையும் குறிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, புது எண்ணெயால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவி, என் கொம்பை காண்டாமிருகத்தை கொம்பை போல உயர்த்துவி. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அலேலூயா. தேவ சமூகத்துல வந்துட்டாலே பலன் வந்துருது. அலேலூயா. ஒத்தாசை வந்துருது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாதாக. அலேலூயா. புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன், புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியார். புது எண்ணெயால் பலத்தால் புதிய கிருபை புது கவியார். நிரப்பினம் நடத்துகிறே நூறு
साक्षी प्रमाण उचित நல்ல தேவன் யாரும் உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே உம்மை போல என்னை காத்திட உம்மை போல என்னை தாங்கிட உம்மை போல போல என்னை நடத்திட யாரும் இல்லையே யாரும் இல்லையே உம்மை நான் போற்றுகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை நான் போற்றுகிறேன் வாழ்த்துகிறேன் என் தெய்வமே என் இயேசுவே என் தெய்வமே என் இயேசுவே உம்மை போல நல்ல தேவன் யார் எத்தனை பேர் உண்மையா சொல்லணும் அவர் பல்ல நீ நல்லவர் இயேசுவே உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே உம்மை போல நல்ல தேவன் யாரும் வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் வழங்கப்படவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது யாரும் இல்லையே ஹல்லேலூயா
glory. Thank you, Lord. Nandri, Nandri, Aviyanavare. Eo Rabba Shalman Yandarabab. Yella Devanude Magatwangale Pesoma Kunchenerum. Anya Basi Pesigravan. Devanod Ragasya Pesikundarikran. Hallelujah. Anya Basi Pesir Father Padrikramala. Adusengle Segwin Solikravan. Shabarabari Yandarabara Shalman Yandarabab. Shabalabari Yandarabalabaraba. Thank you, Holy Spirit. Hallelujah. Nandri Aviyanavare. Uganda Kanikaya. Oppu Kodutenaya. Suganda Vasanaya. Nugandu Magilumaya. Uganda Kanikaya. Oppu Kodutenaya. Suganda Vasanaya. Nugandu Magilumaya. Tagapane umbidathil zagana baliyane. Tagapane umbidathil zagana baliyane. Akkini irakki vidum mottilum erithu vidum akkini irakki vidum mottilum erithu vidum uganda kaanikaya oppu koduthenaiya Suganda Vasanaya Nugandu Magilumaya Suganda Vasanaya Nugandu Magilumaya Vendada Belavinanga Vendada Belavinanga ஆண்டவா முன்வைக்கிறே வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே அர்ப்பணிச்சிடோமா மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே ஆலேலூயா நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும்
ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமயமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண வரியந்தம், அதாவது சிலுவையின் மரண வரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே வானோரும் பூலோத்தோரும் பூமியின் கீழோனுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கை பண்ணும்படியாகும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தலினார். உமக்கே எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா மாட்சியமும் உன் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமில்ல நாமத்தில் நாங்கள் சோத்திர பலி எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உட்காருவோம். தயவுசெய்து நாம் எல்லாரும் உட்காருவோம். தேங்க்யூ மச். சில ஜப குறிப்புகளுக்காக நாம் ஜபிக்க போகிறோம். அப்படியே ஜப நிலையில் காணப்படுவோம். முக்கியமாக நம்முடைய பாரத தேசத்தில் மணிப்பூருக்காக தட்டி கொண்டே இருப்போம். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பற்றி கொள்ளுகிறார்கள். இந்த மணிப்பூரில் கர்த்தர் நல்ல நீதி உள்ள ஒரு நியாய தீர்ப்பை தேவன் தரும்படியாக தேவன் அல்லையோ அவர்கள் இழந்து போன எல்லாம் வீடு வாசல் ஆலயங்கள் எல்லாம் கவர்மெண்ட்டே அதை புதுப்பித்து தரும்படியாக. ஹாலேலூயா. இன்னைக்கு காலையில் தான் அந்த அப்போஸ்தலர் 16 பவுலையும் சீலாவையும் அந்த அத்தனை பட்டணத்துடைய அதிகாரிகள் அநேக அடி அடி அடித்து அவர்களை சிறைச்சாலை தன்னதும் அல்ல சிறைக்கு அலையிலோயா அந்த அதிகார கையில் ஒப்படுத்த அவனும் என்ன பண்ணுறான், அவர்களை துன்புறுத்தி தொழு மரத்தில் அவர்களை கட்டி என்ன பண்ணார்கள், அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். நடுகிரவிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி கத்தரை துதித்தார்கள். என்ன நடந்தது? அந்த இடம் அசைந்தது, சிறைச்சலனுடைய கதவுகள் எல்லாம் திறந்தது, அநேகருடைய கட்டுகள் என்ன பண்ணது, அவிழ்க்கப்பட்டது. ஒரு அலையிலோ செலவுமா? அதே மாதிரி என்ன பண்ணார் கடைசி அந்த சிறைச்சாலை அல்லேலூயா அந்த அதிகாரி ரட்சிக்கப்பட்டான், அவன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அவனே என்ன பண்ணார், பவுலின் சீலாவை கொண்டு போய் வீட்டில் அவங்க காயத்துக்கெல்லாம் எண்ணெய் பூசி அவர்களை அல்லேலூயா தேற்றி உணவு கொடுத்தான். பவுல் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை ரட்சிக்க வழி நடத்தினான். அந்த முழு குடும்பமும் அந்த சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. மிகுந்த எப்படி போட்டிருக்காதுன்னா அந்த பணவர் மிகுந்த சந்தோஷமாக இருந்தார்கள். அல்லேலூயா. அதே மாதிரி தான் மணிப்பூரில் நடக்க போகுது. அல்லேலூயா. அவர்கள் தான் அதை செய்ய போகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் அந்த இடித்த அல்லேலூயா எல்லா வீடுகளும் அவர்களை நாங்களே கட்டித்தருவோம் என்று சொல்லும்படியாக, ஆலயங்களை நாங்களே புதுப்பித்து தருவோம் என்று சொல்லும்படியான கர்த்தர் காரியத்தை மாறுதலாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜோமனமா, யாராவது ஒருவர் மணிப்பூருக்காக தேவ ஜனங்கள் ஊழியர்கள் இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் அவர்கள் திருப்பிக் கொள்ளும்படியாக, இழந்த குடும்பங்கள் கணவனை இழந்த மனைவியை இழந்த பிள்ளைகள் இழந்தவர் கர்த்தர் ஆறுதல் படுத்தும்படியாய் தைரியப்படுத்தும்படியாய் மீண்டும் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்படியாக அந்த ஜனங்கள் மீண்டுமாக வேலைக்கு பணிக்கு செல்லும்படியாக ஒரு சமாதானத்தை தேவன் தரும்படியாக யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போம்.